வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கூட்டு அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய இந்த மாதிரி ஒரு மண்பானையில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், 5 கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. தேங்காவை போட்டுட்டு நம்மளோட தேங்காய் பார்த்திங்கன்னா நல்ல பொன்னிறமாக வந்து வதக்கி எடுக்கணும். அப்போ தான் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகையும் சேர்த்து அதோடைய சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா இந்த கலரில் நமக்கு வந்து தேங்காவும் வதங்கியிருக்கும், வெங்காயமும் வதங்கியிருக்கும். இந்த சமயத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் தீயில் வதக்குங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு மிளகாய் காட்டடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு ஆற வச்சதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ சின்ன மிக்சி ஜாரில் இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தேங்காய் இழுத வந்து போட்டுட்டு நல்லா இது தண்ணி ஊற்றாமல் நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதுமான அளவு. இப்போ வந்து 7 கத்திரிக்காய் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காவை நல்ல நாளாக வகுந்து உள்ளே எதுவும் பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பூச்சி இருந்தால் தூக்கி போட்டுருங்க. காம்பு பகுதியை எடுக்க வேண்டாம். இதில் மினிமம் 1 டீஸ்பூன் அளவு உள்ள விழுத எடுத்து நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. எவ்வளோ அளவு உங்களால் ஸ்டஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணால் போதுமான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா மிச்ச மசாலா சாமான் இருக்குது, அதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காயில் எல்லாமே ஸ்டஃப் பண்ணியாச்சு. அடுத்து குழம்புக்கு தேவையான புளிக்கரசல் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நல்ல ஒரு பழைய புளியாக கருப்பு புளியாக எடுத்திங்கன்னா கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி புளிக்குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் இப்போ இந்த இதில் வந்து நல்லா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த வடிகட்டி எடுத்து வச்சுக்கச்சு. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு சாம்பார் பொடி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி காரம் கம்மியாக இருக்கிறனால இதில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குன்னு போட்டுருங்க. உங்களுக்கு காரமாக இருந்தால் மிளகாய்த்தூளை போட வேண்டாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் கலந்துட்டு மிச்சம் இருக்கிற அந்த மசாலா பேஸ்ட் இருக்குல்லையா அதையும் இதுலேயே சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ இதுக்கு இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்சியில் இருக்கிறதையும் போட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு வந்து குழம்புக்கு போதுமான அளவு. எல்லாத்தையுமே கரைச்சி குழம்புக்கு தேவையான கத்திரிக்காய் ஸ்டஃப்டும் ரெடி ஆகிடுச்சு, குழம்புக்கு தேவையான மசாலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி மண்பானை எடுத்துக்கிட்டிங்கன்னா புளிக்குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இப்போ ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயெல்லாம் இதில் போட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லா வதங்கி இப்போ இந்த கலரில் இருக்கிற கத்திரிக்காய் பார்த்திங்க அப்படின்னா வதங்கினதுக்கு அப்புறமா வெளிர் கலராக இருக்கும். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடிக்கடி வந்து கிளறி விடாதீங்க. சம்டைம்ஸ் வந்து மசாலா அதுலேருந்து வெளியில் வந்துடும், கத்திரிக்காயும் உடஞ்சிடும். அதனால் அப்பப்போ மெதுவாக கிளறி, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கத்திரிக்காய் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கத்திரிக்காய் வெந்துருச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அந்த எண்ணெய் ரொம்ப கலராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அதுவே யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம புது எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதே பேனில் சேர்த்துருக்கிறேன். இப்போ தாளிப்பு வடகம்னு கடைங்களில் கிடைக்கும், அதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 சின்ன 10 வெள்ளைப்பல்லு பூண்டு முழுசாகவே சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. 1/2 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின தக்காளியும் இதிலையே சேர்த்து, நம்ம தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கணும், அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தொக்கு மாதிரி வரணும், அதுக்கப்புறமா நம்ம மசால் சாமான்கள் சேர்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க எண்ணெய் கத்திரிக்காய் இருக்கு இல்லையா அதையும் இதிலையே சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம புளிக்கரசல் மசாலா ரெடி பண்ணதையும் இதிலேயே சேர்த்துக்கோங்க. இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 கப் அளவுக்கு இந்த புளிக்கரசல் தண்ணியோடு இருக்கும். மேலும் தண்ணி ஊற்ற வேண்டாம், இதுவே சரியாக இருக்கும், இல்லாட்டி லேட்டாகும் நம்மளோட குழம்பு கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு. இப்போ நல்லா கொதிச்சு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு கிள்ளி போட்டு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு நம்ம குழம்பு இந்த கார குழம்பு திக்னஸ்க்கு நமக்கு வரணும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடணும். வெந்தது கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து விட்டே நீங்கள் வந்து நல்லா சுண்ட விட்டோம் அப்படின்னா குழம்பு அதோட கன்சிஸ்டன்சிக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். கடைசியாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வெள்ள சாதத்தம் இட்லி தோசையோட சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.